நவமணிகளை நாம் அலங்கார பொருளாக நம்முடைய கழுத்துலேயும் காதலையும் போட்டு அழகு பார்ப்போம். ஆனால் சித்தர்கள் அன்னைக்கே பல நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்துகளை நவமணிகள்லேருந்து செஞ்சுருக்காங்க. முதல்ல இந்த நவமணிகள் எப்படி உலகத்தில் செதறிச்சு, எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்திரர், தேவலோகத்தின் அரசர், அவருடைய வாகனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய மனசினுடைய வேகத்தை விட அதிகமாக செல்லக்கூடிய வெள்ளையானை கொண்ட வாகனம் தான் அவருடைய இந்திரருடைய வாகனம். அவருடைய ஆயுதம் வந்து வஜ்ராயுதம். இந்திரருக்கும் வளனுக்கும் ஒரு போர்க்களம் நடக்குதுங்க. வளன்னு சொல்லக்கூடியது ஒரு அவுணன் அசுரர். இந்த வளன் வந்து ஏற்கனவே சிவன்கிட்ட தவம் இருந்து ஒரு வரம் பெற்றிருக்காரு. அந்த வரம் என்ன அப்படின்னா, போர்க்களத்தில் தன்னுடைய உயிர் போகக்கூடாது, அப்படி உயிர் போனாலும் அவருடைய பாகங்கள் நவமணிகளாக இந்த பூ உலகத்தில் சிதறணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டிருக்காரு. தேவலோகத்தின் அரசர் இந்திரருக்கும் வளனுக்கும் போர் நடக்குது. அந்த போரில் இந்திரரால் வளனை வந்து ஜெயிக்கவே முடியல. இவரை வந்து தந்திரமாக தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சூழ்ச்சி செய்கிறாரு இந்திரர். வளன்கிட்ட வந்து உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா என்கிட்ட கேளு அப்படிங்கிறாரு. அதுக்கு வளன் சொல்கிறாரு, சிவபெருமானே எனக்கு வரம் கொடுத்துருக்காரு, உன்னுடைய வரம் எனக்கு தேவைப்படாது, உனக்கு வேணும்னா நீ என்கிட்ட வரம் கேளு அப்படின்னு வளன் சொல்கிறாரு. அப்போ இந்திரர் கேட்குறாரு, இதுதான் சரியான சமயம் வளனை வீழ்த்துவதற்குன்னு இந்திரன் சூழ்ச்சி செஞ்சு வளன்கிட்ட ஒரு வரம் கேட்குறாரு. திருக்கயிலையில் நடக்கக்கூடிய யாகத்தில் யாக பசுவாக நீங்கள் மாறணும், தேவர்களுக்கு படைப்பதற்கு யாக பசுவாக மாறணும் அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து வளன்கிட்ட வரம் கேட்குறாரு. அவரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த பூ உலகத்தில் பசுவாக மாறி தன்னுடைய உடல் பாகங்கள் நவமணிகளாக சிதற இது ஒரு தகுந்த வாய்ப்பு அப்படின்னு யாக பசுவாக மாறுறாரு. யாகசாலைக்கு கூட்டிட்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் இந்திரன் தன்னோட வஜ்ர ஆயுதத்தால் வளனை வந்து கொன்று வீழ்த்துறாரு. அப்போ அவருடைய பாகங்கள் எல்லாம் நவமணிகளாக கடல்களையும் தீவுகளிலும் அப்படியே சிதறுதுங்க. எந்தெந்த பாகங்கள் எந்தெந்த மணிகளாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய எலும்பு வைரங்களாகவும் பற்கள் முத்துக்களாகவும் முடி வைடூரியமாகவும் இரத்தம் மாணிக்கமாகவும் தசைகள் பவளமாகவும் கண்கள் நீலமணியாகவும் கோமேதகம் கொழுப்பு நிணமாகவும் கபம் புஷ்பராகமாகவும் பித்தம் மரகத மணியாகவும் நவமணிகளாக இந்த உலகத்துக்கு இப்படி தாங்க கிடைச்சது அப்படின்னு சங்க இலக்கியத்தில் வரலாறு இருக்குது. இந்த நவமணிகளை மூலிகைகளாக அரைச்சி பற்பச்செந்தூரம் செஞ்சு இதை நோய்களுக்கு சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சூட்சுமம் என்ன அப்படின்னா, எந்தெந்த பாகங்கள்லேருந்து எந்தெந்த நவமணிகள் உருவாச்சோ அந்த மணிகளில் செய்யக்கூடிய பற்பச்செந்தூரங்களை கொடுத்தா அந்த பாகங்களில் ஏற்படக்கூடிய நோய்களை நம்ம சித்தர்கள் சரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த பதிவில் ஒவ்வொரு நவமணிகளுடைய மருத்துவ குணத்தை பற்றி நான் சொல்கிறேன். நன்றி மக்களே.